ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் அனீஸ் பப்ளிசைஸ். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். இன்னியோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிளாட்டபிளடான். இந்த வகையான விலங்கு யானை இனத்தை சார்ந்தது. இந்த பிளாட்டபிளடான் ஆப்ரிக்கா, யுரேஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து வசிச்சிருக்கு. ஆனால் இந்த விலங்கு 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. 1927 சவுத் வெஸ்டர்ன் ரஷ்யா இதோட போன்ஸையும் ஸ்கல்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனா ரிசர்ச்சர்ஸோட ஹெல்ப்பால் இந்த அனிமல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிரகம். இவர் வந்து ஒரு உண்மையான ஹியூமன் பீயிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது சிலிக்கானில் செய்யப்பட்ட ஒரு மனித உருவம். இதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரிஷியா பிசினெனி அப்படின்ற ஒரு மெல்போர்ன் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்டும் கூட. 2016 ஆஸ்திரேலியாஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் கமிஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணாங்க, அதான் இந்த ப்ராஜெக்ட் கிரகம். ஏன் இதை மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இவ்வளோ பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஒரு மனிதனால் தப்பிக்க முடியும் அப்படின்னா அந்த மனித உடல் எப்படி இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் உருவாக்குனது தான் இந்த கிரகம். இயற்கையாக மனித உடலையும் இந்த கிரகம் உருவாக்கப்பட்ட உடலையும் நம்ம வந்து பார்க்கும்போது நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. இதோட முகத்தில் வந்து கொழுப்பு திசுக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, முகத்தில் உள்ள எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு. அந்த மாதிரி விலா எலும்புகள் ஃபுல்லுத்துலேயுமே நிப்பிள்ஸ் இருக்குது, அந்த விலா எலும்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக. பாதங்களும் ரொம்பவே வித்தியாசமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்படி இருந்தால் ஒரு மனிதன் வந்து எப்பேற்பட்ட கார் ஆக்சிடெண்ட்லேருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிலேப்பியா ஸ்கின். டிலேப்பியான்றது ஒரு வகையான ஃபிஷ். நம்ம சொல்லுவோம்ல ஜிலேபி மீன், அந்த மீனுடைய தோலை பதப்படுத்தி பிரேசில் நாட்டில் 2nd degree 3rd degree பேர்ன்ஸ், அதாவது ரொம்பவே சிவியராக தீக்காயம் பட்டிருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமான கொலாஜின் கண்டென்ட் இருக்கிறனால காயங்களை வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஹீல் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 5 வருஷமாக மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கு கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்பஸ் மியூசியம். 2008 நெதர்லாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த மியூசியம். அ ஜேர்னி த்ரூ தி ஹியூமன் பாடி, அதாவது மனித உடலில் ஓர் பயணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மியூசியமை ஃபுல் அண்ட் ஃபுல் மனித உடல் உள்ளே வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நம்ம உடம்புல உள்ள கிட்னி, எலும்புகள், அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருக்குடல், இன்னும் நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸ்க்கு உள்ளே உள்ள இன்டீரியர் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியாதது கூட அவ்வளோ சூப்பராக வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துபாய் மிராக்கிள் கார்டன். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாயில் தான் இருக்குது. 2013 February 14, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்ணது தான் இந்த கார்டன். இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72,000 square meters, அவ்வளோ பெரிய ஏரியாவில் 50 million ரியல் ஃப்ளார்ஸால் டிசைன் பண்ணது தான் இந்த கார்டன். அது மட்டும் இல்லாமல் 250 million பிளான்ஸும் கூட அவங்க ரியல் பிளான்ஸும் அங்கே வளர்த்துட்ருக்காங்க. 2015 அதே கார்டன்லேயே பட்டர்ஃப்ளை கார்டன் ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 15,000 வகையான பட்டர்ஃப்ளைஸ் வந்து அங்கே இருக்குது. 2018 துபாய் மிராக்கிள் கார்டன் த வால்ட் டிஸ்னியோட அக்ரிமெண்ட் போட்டு மிக்கி, மினி, கூஃபி, ப்ளூட்டோ இந்த மாதிரியான க்ரியேச்சர்ஸ் எல்லாம் டாப் ஏரியா வச்சாங்க. சைனாவில் உள்ள காப்ஸ் எல்லாருமே அவங்களோட காலரில் வந்து ஊசி வந்து குத்தி வச்சுருப்பாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பெராய்டில் வந்து கரெக்டான பொசிஷன் ஆங்கிள்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ப்ராக்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த ஏரோப்ளைன்ஸ்க்கு வந்து ஒயிட் கலர் அடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஒயிட் தான் பேஸ் கலர் ஆஃப் தி ஏரோப்ளைன். அதாவது எப்போவுமே எல்லா பிளேன்ஸ்க்குமே ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைமாக அடிக்க முடியும். சப்போஸ் கலர் தேவைப்பட்டது அப்படின்னா செகண்ட் கோட்டிங்காக தான் அவங்க வந்து கலர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு நார்மலான 737 போயிங்க்கு 260 liters ஆஃப் பெயிண்ட் வந்து தேவைப்படுது ஃபுல் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி முடிக்கிறது. கலர் யூஸ் பண்ணும்போது அதுவே டபுள் தி அமௌண்ட் ஆகிடும். ஸோ ஏரோப்ளைனோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஃபியூவல் கன்சப்ஷனும் அதிகமாகும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லைனா எதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.